மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் சென்டர் தொடர்புக்கு நைன் ஜீரோ அல்லது நைன் டபுள் நைன் அப்ப ரஜினிகாந்துக்கு உள்ள அந்த அரசியல் பார்வை கருணாநிதி அல்லவுக்கு இணையானவருங்க வந்து தானே அவருக்கு கிடைச்சது ரஜினிகாந்த் உருவாக்குனவர் உருவாக்குனது அல்ல ரஜினிகாந்த் வந்து அந்த இமேஜ் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து தானே கிடைச்சிது விஜய்க்கு வந்து அந்த இமேஜை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் வந்து உருவாக்குனார் விஜய்யினுடைய இந்த ரெய்டில் அரசியல் தலையீடு இருப்பதாக சொல்றாங்க சார் நிச்சயமா விஜய்யை வந்து பிஜேபி வந்து ஒரு பார்வையில தான் பாக்குறாங்க இங்க பிஜேபிக்கு எதுவும் இல்லை இதை செய்வது அப்ப பாஜக தான் செய்யுது விஜய் அச்சுறுத்தல் கொடுக்கறது பாஜக தான் செலக்டிவா தான் செய்றாங்க புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விஜய்க்காக கடுமையா பேசியிருக்கிறாரு தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி விஜய்க்காக பேசியிருக்காரு கேரளாவில் ஒரு எம்எல்ஏ விஜய்க்காக பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் ஏன் இன்னும் மூச்சு உடல்ல அவங்க காங்கிரஸ்ல நுழைய முடியல மோடியை போய் பார்த்தாங்க ஆனா பிஜேபி நுழைவதற்கான முயற்சி இல்லை அது அண்ணா திமுக நுழைய முடியல திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கனால கனிமொழி ஏற்கனவே ஒரு செக் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் கனிமொழி ஒரு செக் தான் மொதல் பாயிண்ட் ரஜினி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ரஜினி வரட்டுங்கிற எண்ணத்துக்கு அவர் வந்துட்டாரா இல்லையா ஏன்னா எல்லா இடமும் கதை அடைச்சாச்சு திமுக கதை அடைச்சிட்டாப்புல காங்கிரஸ் கதை அடைச்சிட்டாப்புல மோடியை பார்க்கறதோட அதை முடிச்சுக்கிட்டாரு பிஜேபிக்கு விஜய் போனாரு பிஜேபி கதை அடைச்சிட்டு சொன்னா நான் முட்டாள் இப்ப என்ன அவர் வந்து எதிரான வார்த்தைகள் எல்லாம் பதிவு விட்டாரு இதுல எங்க பேசியிருக்காரு பாஜகவை அச்சுறுத்த வார்த்தையோ பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தை நடந்த இதுக்காக விஜய் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கு உண்மை பாஜக தாங்க செய்வாங்க இப்போ வந்து சிஏ விஷயத்துல முஸ்லிம்கள் இங்க இருந்து விரட்டப்பட்டால் முத ஆளா வந்து நிப்பென்றாருல்ல ரெட்டை குடியுரிமை விஷய விஷயத்துல நிப்பாரா நிக்க மாட்டாரா வந்து போராட்டத்துக்கு நிப்பாரா நிக்க ஏற்கனவே அவருக்கு போராட்டம் வர பிடிச்சிருங்க சார் ரெட்டை குடிமை குடிமையுரிமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி சமாதி மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருன்னு போது கூட அவர் கூட நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்கள்லாம் தாழ்ந்த இந்த வைத்திருக்கணும் ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய சூழல் நாளைக்கு வரும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது கடந்த ரெண்டு நாட்களாகவே நடிகர் விஜய் வீட்டில் தொடர்ந்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் நெய்வேலியில் படப்பிடிப்பில் இருந்த விஜயை அங்கிருந்து அவரை அழைத்து வந்து இன்றளவிலும் அவருக்கு அவருக்கான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதில் அரசியல் தலையீடு இருப்பதாக பலர் கருத்து தெரிவிக்கின்றனர் பாஜக அவரை அச்சுறுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த வருமான வரித்துறையினுடைய விசாரணையை பொறுத்தவரையில் ஏற்கனவே திரு ரஜினிகாந்த் வருமான வரித்துறையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு அவருடைய வழக்கு வாபஸ் பெறப்பட்டது அவரை வெளியேற்றுவிட்டு இப்ப விஜய வந்து பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு அரசியல் தலையீடான அரசியல் சார்பான ஒரு தாக்குதல் சம்பவம் விஜயை எதிர்த்து இந்த வேலையை செய்து கொண்டு என்கிறார்கள் இது குறித்து திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் அதேஷ் சார் ரெண்டு நாட்களாகவே நடிகர் விஜய் வீட்டில் தொடர் விசாரணை நடந்துட்டு இருக்கு அவர் வந்து நெய்வேலியில படப்பிடிப்பில் இருந்தவரை அங்கிருந்து அழைச்சிட்டு வந்து விசாரணை இருக்கு எப்படி பார்க்குறீங்க அந்த ரயிட எல்லாருமே அரசியல் தலையீடு இருப்பதாகவும் பாஜக அவரை அச்சுறுத்துவதாகவும் சொல்கிறாங்க உங்கள் பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை குறிப்பாக வந்து இந்த சம்பவங்கள் வந்து விஜய்க்கு அவரோட ரசிகர்கள் மீது மிகுந்த அனு அனுதாபத்தையும் வெறித்தனத்தையும் ஏற்படுத்தியிருக்குங்கிறது மொத மொத விஷயமாக வந்து மறுக்க முடியாத உண்மை வி விஜய் அடைஞ்ச ஒரு இடர்பாடுகள் வந்து வேறு எந்த நடிகருமே அடையலைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து எம்ஜிஆர் அரசியலே இருந்தார் அப்போவே வந்து எம்ஜிஆர் வந்து காமராஜரின் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு தான் சொன்னார் அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒன்றும் பெரிய நெருக்கடிகள் ஒன்றும் கொடுக்கல ஏன்னா திமுகவில் இருந்தாலும் கூட காமராஜரை மதித்து தான் அவர் அதை அப்படி கொண்டு போயிட்டு இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ஐயா சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் எடுத்த ப படமான விவசாய படத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடிங்கிறதுல வந்து காமராஜ் படத்தை வந்து எம்ஜிஆர் காணிப்பார் இன்றைக்கி வரலாற்று சில அலகல் மூலை ஆசாமிகள் மறைக்கிறாங்கங்கிறக்காக தான் அந்த அழுகல் மூலை ஆசாமிகளுக்கும் விஷயங்களை வந்து மீண்டும் உறக்க சொல்லுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணங்கள்லாம் நான் சொல்கிறேன் இதில் வந்து விஜய்க்கு வந்து இந்த இடர்பாடுகள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா சந்திரசேகரோட ஓன் மேக்கிங்கும் இருக்குது இப்போ ரஜினிகாந்துக்குள்ள அந்த அரசியல் பார்வை கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு இணையானவருங்கிறது வந்து தானே அவருக்கு கிடைச்சது ரஜினிகாந்த் உருவாக்கினர் உருவாக்குனது அல்ல இன்னும் யாரும் இணையாக பார்க்கல அவர் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு இணையாக பார்க்கல அவர் தான் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு அந்த பார்வை அப்படியே கிடைச்சனால்தான் வலம் ஜான் முதல்ல அதை கொடுத்தாரு மார்க்கெட்டில் அந்த நடிகை ஜெயலலிதாவே மாசாக இருக்கும்போது ரஜினியாக வரக்கூடாதுங்கிறத வலம்புரி ஜான் தான் முதல்ல கொடுத்தாரு ரஜினிகாந்த் வந்து அந்த இமேஜ் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து தானே கிடைச்சிது விஜய்க்கு வந்து அந்த இமேஜை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் வந்து உருவாக்குனார் அப்படி உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் பல இடர்பாடுகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அது வந்து விஜய் சந்தித்த அளவுக்கு இடர்பாடுகளை வேற எந்த நடிகர்களும் சந்திக்கல இப்போ ரஜினிகாந்துக்கெல்லாம் பெரிய இடர்பாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ரஜினிகாந்துக்கு வந்து கருணாய ஜெயலாவுக்கு இணையானவருங்கிற அந்த இமேஜ் வந்து மூப்பனார் கொடுத்தாரு வலம்பிரி ஜான் கொடுத்தாரு அப்பவே எல்லாருமே கொடுத்துட்டாங்க தமிழக ஊடங்கள்லாம் ரஜினிகாந்த் படத்தை போட்டு தான் தங்களோட விற்பனை அதிகரிச்சுக்கிட்டாங்க விஜயினுடைய இந்த ரெய்டில் அரசியல் தலையீடு இருப்பதாக சொல்கிறாங்க சார் நிச்சயமாக விஜயை வந்து பிஜேபி வந்து ஒரு பார்வையில் தான் பார்க்குறாங்க இங்கே பிஜேபிக்கு எதுவும் இல்லை பிஜேபி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இது ஆந்திராவில் செய்த ஒரு வீகத்தை தான் இங்கே செய்ய போகிறாங்க பட் அவங்க பவரை பயன்படுத்தி அடிக்கிறவங்களும் அடிக்கிறாங்க சசிகலா தரப்பை வந்து நான் அடிப்பாங்கன்னு நான் சொன்னேன் நான் தாங்க சொன்னேன் இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியாவாக ஏதோ ஒரு ஆச்சாரி சுப்பிரமணியசாமி சாமி கணேசன் எல்லாம் சொன்னது நடந்ததா நான் சொன்னது நடந்ததில்லாங்க நான் சொன்னது எல்லாமே நடக்கும்னு சொல்ல வரல பெரும்பாலும் நடக்குது இல்ல சரி அப்போ நீங்க அதே மாதிரி இப்போ பிஜேபி விஜய் ஏன் டார்கெட் பண்றாங்கன்னா விஜய் வந்து மெர்சல் படத்துல வந்து ஓவர் அதுக்கு வந்து குறி வச்சு இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க ஏன் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா விஜய்க்கு பெரிய இளைஞர் பட்டம் இருக்கு நிச்சயமா பெரிய அரசியல் ரசிகர்களும் இருக்கு பிஜேபி தாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல வந்து இழக்கு அதுக்கு என்ன இருக்கு பிஜேபிக்கு ஏங்க இலக்கு இதை இதை செய்வது அப்ப பாஜக தான் செய்து விஜய்க்கு அச்சுறுத்தல் குடுக்கறது பாஜக தான் செம்ம செலக்டுவா தான் செய்யறாங்க அதுல ரஜினியோட ஒப்பிடுறவங்க தான் முட்டாள்கள் அறிவியலிகள் ஏன்னா விஜய்க்கு அப்பாவே ரஜினி சீப் ஒரு விழாவில் சொல்லியாச்சு விஜய் வந்து காங்கிரஸ்ல வந்து யூத் காங்கிரஸ் தலைவர் போஸ்ட் எதிர்பார்த்தாரு சபா வந்து எஸ்ஏ சந்திரசேகர் எதிர்பார்த்தார் திலமலன் இதழில் நல்ல செய்தி இருந்து வரும்னு எஸ்ஏ சந்திரசேகரே பேட்டி கொடுத்துருந்தாரு ஆனால் என்ன ஆச்சு காங்கிரஸில் உள்ள ஒரு கோஷ்டி வந்து முப்பத்தஞ்சு வயசு வரை தாண்டிட்டார் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால யூத் காங்கிரஸ் தலைவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராகுல் வந்து என்ன சொன்னார்னா கட்சியில் வந்து வேணா சேர்ந்துடுங்கன்னாரு அப்போ கட்சியில் வந்து சேர்ந்துடுங்கன்னு சொல்லும்போது வந்து அவங்க சேரலை அதோட ஈழத்தமிழர்களுக்கு அதில் உள்ள எதிர்ப்பெல்லாம் நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டாங்க நீ எப்படி ஈழத்தமிழருக்கு எதிரான காங்கிரஸில் போய் சேரலாமாங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டின் எழுந்தது விஜய் அதில் சேரலை அந்த டீல் சரியாக வரல சரி அடுத்தாப்பில் வந்து அண்ணா திமுகவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வெற்றிக்கு வந்து ஏ சந்தர்சேகர் சொன்னார் எம்ஜிஆர் திமுக வெற்றி காரணங்கிற மாதிரி விஜய் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக வெற்றி காரணம்னு சொன்னாப்பில் ஜெயலலிதா வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு நலத்திட்ட உதவி ஜெ விஜய் பண்ண நினச்சார் அது ஜெயலலிதா தப்புங்க ஜெயலலிதா பண்ண தப்புங்கிறத பதிவு பண்ணோம் ரவீந்திரன் துரைசாமிங்க அந்த தாம்பரம் ஒரு காலேஜில் அதே மாதிரி வந்து தலைவா தலைவா படத்துக்கு வந்து ஜெயலலிதா வந்து வன்மமாக வந்து அந்த படத்துக்கு எதிராலாம் செயல்பட்டாங்க என்னென்னா விஜய அண்ணா ஏத்துக்கல அண்ணா அண்ணாதிமுகலாம் நீ சொல்லிட்டுங்க வேலையை தான் அதோட பொருள் அதுக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பா செயல் செயல்பட்டாங்க ஜெயலலிதா சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்ட தவறு அதோட நோக்கம் என்னன்னா அண்ணா அதிமுகன்னே வந்து ஒட்டாதீங்க மிஸ்டர் விஜய்னு தான் அதுக்கு அர்த்தம் அதே மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் விஜய்க்கு அநீதி நடக்கும்போது வந்து கருணாயி சொன்னார் அது வந்து ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதாவை ஆதரித்த விஜய்க்கும் உள்ள பிரச்சனை தானே தவிர எங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லைன்னு அதான் விஜய்க்கு ஒரு அநீதி நடக்குது அந்த அநீதியில் வந்து திமுக குரல் கொடுத்தா திமுக காரங்க விஜய் கருணாநிதி கேர்ஃபுல்லாக எவ்வளவு பெரிய கில்லாடி எம்ஜிஆரை பார்த்தவர் அவருக்கு தெரியாதா கில்லாடித்தனமா அந்த வேலையை கருணாநிதி காட்டுறாரு அதே பாதையில தான் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறாரு இன்னைக்கு வந்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விஜய்க்காக கடுமையாக பேசியிருக்கிறாரு தமிழக காங்கிரஸ் தலைவர் கேஸ் அழகிரி விஜய்க்காக பேசியிருக்காரு கேரளாவில் ஒரு எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் அநீதி நடந்தா கொதிப்பார உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்காக உதயநிதி ஸ்டாலின் கொதிக்கல ஏன்னா இப்போ விஜய் வந்து மத்திய அரசு எதுக்கு தான் இவங்களும் மத்திய அரசு தான் அப்போ விஜய் மத்திய அரசு எதுக்கான திரைத்துறை சார்ந்தவர்கள் கூட யாரும் பேசல கமலஹாசன் பேசல ரஜினிகாந்த் பேசல அவங்கள பேசணும் ரஜினி எதுக்கு பேசணும் ரஜினியை தான் நீங்க வந்து இதாக இருப்பார் சொல்றீங்க இதுவரையில் திரைத்துறை சார்ந்தவர்கள் கூட இந்த விஷயத்துக்கு ஏன் மௌனமா இருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி அதற்கான பதில தான் நீங்க சொல்லுவீங்கன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும் எல்லாத்துக்கும் நானா பயில் சொல்லிட்டு இருக்க முடியும் ஸ்டாலின் ஏன் சொல்லலைன்னா விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி வர்றது பிடிக்கல கருணாநிதி அதுக்கு கிளீனாக வந்து அதுக்கு பொலிவரை எழுதி கொடுத்துருக்கிறாரு அந்த பொலிவரை படி ஸ்டாலின் போறாரு காங்கிரஸ் வந்து விஜய்க்கு பாப்புலாரிட்டி வந்தாலும் பரவாயில்லன்னு கேரளாவில் உள்ள ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு காங்கிரஸ் முதல்வர் பேசுகிறார் காங்கிரஸ் தலைவர் பேசுறாரு விஜய்க்கு பாப்புலாரிட்டி வர்றது உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் பிடிக்கல சரி ஏன்னா விஜய் நாளைக்கு வந்து ரஜினியை சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவாருங்கிற ஒரு ரேகையை வந்து எஸ்ஏ சந்திரசேகர் ஒரு சினிமா அவ்வளோ தெளிவாக கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரா இல்லையா சார் இல்லை இப்போ கொடுக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த நடவடிக்கைகள்லாம் அப்படி பார்க்க முடியுமா சார் இந்த நட எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முடிச்சு போட்டு போக முடியாது சார் சரி ஆனால் எஸ்ஏ சந்திரசேகர் நான் ஏற்கனவே ஆரம்பித்தேன் அவங்க காங்கிரஸில் நுழைய முடியல மோடியை போய் பார்த்தாங்க ஆனால் பிஜேபியில் நுழையத்கார முயற்சி இல்லை அது அண்ணா திமுக நுழைய முடியல திமுகவுல உதயநிதி ஸ்டாலின் இருக்கனால கனிமொழி ஏற்கனவே ஒரு செக் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆணித்தரமா நான் சொல்லுவேன் கனிமொழி ஒரு செக் தான் என்றாலும் கூட விஜய் உள்ள வந்து இன்னொரு செக் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஸ்டாலின் தெளிவாக இருப்பார் அப்போ எல்லா இடமும் விஜய்க்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் சீல்டு அங்கெல்லாம் என்ட்ரி பண்ண முயற்சி பண்ணாங்க நான் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே எஸ் ஏ சுந்தர்சேன பேட்டியை ஆதாரமா எடுத்து நான் சொல்றேன் இப்போ வந்து ஒரே என்ட்ரி பாயிண்ட் வந்து அடுத்து கட்சி தொடரக்கூடிய ரஜினிகாந்த ப்ரொஜெக்ட் பண்ணி ரஜினிகாந்த் ஒரு லீடரா வர்றது ஒரு என்ட்ரி பாயிண்ட் இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து விஜய்க்கு பண்ணி பண்ணிவிட்டது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்காக ஒர்க் பண்ண ஒரு பிராண்டிங் மாஸ்டரான என் ஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் பண்ணது எனக்கு தெரியும் அதுக்கு பிறகுதான் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ரஜினி சீப் மினிஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு தன்னோட இதை வந்து ஒரு விழாவில் இவருக்கு இவருக்குள்ள எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அதை அதை சொல்லலாம் ஆனா மொத பாயிண்ட் ரஜினி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி ரஜினி வரட்டுங்கிற எண்ணத்துக்கு அவர் வந்துட்டாரா இல்லையா ஏன்னா எல்லா இடமும் கதை அடைச்சாச்சு திமுக கதை அடைச்சிட்டாப்புல காங்கிரஸ் கதை அடைச்சிட்டாப்புல பிஜேபி போனா பிரயோஜனப்படாது அதுவே இங்க ஒண்ணுமில்லாத கட்சி மோடியை பாக்குறதோட அதை முடிச்சுக்கிட்டாரு பிஜேபிக்கு விஜய் போனாரு பிஜேபி கதவை சொன்னா நான் முட்டாள் அது நான் சொல்ல மாட்டேன் பிஜேபி ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லாத கட்சிக்கு யாரு போவா விஜய் மோடியை பார்த்தாரு பிஜேபி பண்ணாரு நான் சொன்னோம்னா அது தப்பு மோடியை பார்த்தாரு ஒண்ணுமில்லாத பிஜேபி போய் யாரு சேருவா அது விஜய்க்கும் ஒரு இதுதான் எல்லாத்துக்கும் ஒரே இதாக தான் நான் தெளிவா பேசுவேன் திமுக கதவை அடைச்சிட்டு ஜெயலலிதா கதவை இரும்பு கேட்டு போட்டு அடைச்சிட்டாங்க அப்போ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரே இது வந்து

ஒரு கடிஞ்ச ஒரு நாலு வருஷமாக நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்து இள நடிகர்கள் மத்தியில் அடுத்த அடுத்த தலைமுறை நடிகர்கள் மத்தியில் வந்துட்டார் அவர் தெளிவாக வந்துட்டார் முன்னமே சூர்யா விக்ரம் கூடலாம் கூட்டத்தோடு கடந்தவர் இன்னைக்கு தெளிவான ஒரு பாதையில் வந்துட்டார் இன்னும் வந்து அவருக்கு வந்து அரசுகளை மோதுறதுனால அதுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி வலையம் வந்து அவரோட ரேஞ்சோட ஜம்பாய் ஆகி கிடைக்குது நம்ம இதெல்லாம் யதார்த்தமான ஒரு ஆய்வோடு தான் நான் இதை இதை சொல்கிறேன் ஆனால் பிஜேபிக்கு விஜய இது பண்றதுனால என்ன நஷ்டம் வந்துட போகுது இழக்கிறதுக்கு என்னங்க பிஜேபிக்கு இருக்குது இதுதான் சசிகலா மேட்டர்லாம் சொன்னேன் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க அவங்க கிராக் டவுன் பண்ணுவாரு மோடினு அப்போ அதுல வந்து சசிகலா இருக்குன்னு நினைச்சவங்க எல்லாம் கிராக் டவுன் பண்ண பிறகு சசிகலாவை கிராக் டவுன் பண்ணிட்டாருங்க பிறகு மோடியை ஏற்றுட்டு இருக்காங்க ஊடகத்துல அவங்களோட பேச்சில் உள்ள டபுள் ஸ்டாண்டர்ட் பார்த்தா தெரியும் நமக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் கிடையாது ஒரே இதுல வந்து தெளிவாக தமிழ்நாட்டு பிஜேபிக்கு இழக்க வேண்டியதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க மோடிக்கு அமித்ஷாவுக்கு அந்த எண்ணம் விஜய் விஷயத்துல ஒரு பார்வை இப்படிதான் அதே பார்வை தானா இல்ல மோடி அமிஷா எல்லாம் விஜய் எல்லாம் ஒண்ணும் பார்க்கலங்க நீங்க ஏதோ அந்த ரெண்டு அடங்க காலங்கள்ல மோடியை சந்திச்சிருக்காங்கல்ல சந்தி சந் மோடி இந்த தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு மோடி ரஜினியை வந்து சந்திச்சதுக்கும் விஜய் மோடியை போய் சந்திச்சதுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தான் தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்காங்க எனக்கு அந்த வித்தியாசம் தெரியும் அதனால தான் சொல்றேன் விஜய்யை டீல் பண்றது தமிழக உள்ள உள்ள மோடியின் மோடியின் தான் அதுல டீல் பண்ணுவாங்க சரி அவங்கள்ட்ட மோடி விட்டுருவாரு அதுல ஒண்ணும் பெரிய இது இல்ல தமிழ்நாட்டிலே ஒரு எம்பியும் இல்ல இங்க என்னன்னு பார்த்தா மோடி டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தன்கூட கூட ரஜினி வரணும் அல்ல ஸ்டாலின் வரணும்னு எதிர்பார்க்கிறார் இதெல்லாம் குறிச்சு வச்சிடுங்க ரஜினி வரணும் நிச்சயமா எதிர்பார்க்க ஸ்டாலின் மோடி எதிர்பார்க்க நான் வந்து ஸ்டாலின் என்னை குறைச்சு பேசலையே கருணா ஜெயல்தா இல்லாத உயரத்துல ஸ்டாலினை வந்து காங்கிரஸ் எதிர்பார்க்குது மோடி எதிர்பார்க்கிறது மூன்றாவது அணி கட்சியில எதிர்பார்க்கிற இந்த உயரம் ஸ்டாலின் அடைஞ்ச இந்த உயரம் அகில இந்திய அரசியல் கருணாதி அடையல ஜெயல்தா அடையல எம்ஜிஆர் அடையல மூன்று அகில இந்திய இதுகளை வந்து ஸ்டாலின் எதிர்பார்க்காங்க நான் வந்து அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொன்னேன் நான் சொன்னது கரெக்டா இருக்குன்னு சொல்லுவேன் இந்த காழ்ப்புணர்ச்சியில் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது அதே டைம்ல ஸ்டாலின் வந்து பயப்படுறாருங்கிறது உண்மை இந்து ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணிட்டாரு பெரியாரிய விஷயங்களில் பெரியாரை வச்சு பேசுனதில் இந்து கன்சாலிடேட் ஓட்டை அவர் வந்து தெளிவாக இதுதான் அவருடைய அரசியல் அப்படின்னு நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க இப்போ சமீபத்தில் சிஏஏவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு திரு ரஜினிகாந்த் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி எல்லாத்துக்கும் ஆதரவு அப்படின்றாரு அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு ஏதானும் பிரச்சனைனா நான் வீதிக்கு வருவேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாரு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இப்போ யார் சிறுபான்மை வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரா இல்லையே ஒவ்வொருத்தரும் வெற்றிக்கு தான் அரசியல் பண்ணுவாங்க ஜெயலலிதா வந்து பாஜகவுட கூட்டணி வச்சுட்டு இருக்கும்போது வந்து சொல்லல பாஜக முஸ்லீம்களுக்கு எதிரி இல்லைன்னு பேசல இப்தார் விழாவில் ஓட்ட லபு பேலஸ்ல கலந்துக்கல எல்லாரும் எல்லா ஓட்டையும் வந்து பயச்சிருக்க இந்துக்களுக்கு ஆதரவா ரஜினி இருக்காருன்னா முஸ்லீம்ஸை பயக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது இல்லையே அதனால எல்லாரும் வெற்றிக்கான அரசியல் தான் பண்ணுவாங்க இதுல ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் மோசடியா எல்லாரும் மறைக்கிறீங்க ரெட்டை குடியுரிமை ஈழத்தமிழர்களுக்கு இருந்து இங்க உள்ள அகதியாளர்களுடைய தமிழர்களுக்கு வேணுங்கிற ரஜினி சொல்லி அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே அவர் சொன்னதுதான் இதை திட்டமிட்டு திட்டமிட்டு எல்லாருமே மறைக்கிறீங்க இது தவறு உள்ள கூடுதல் குறைவுகளை கூட விவாதிக்கலாம் இல்ல அதை கேட்கணும்ல சார் ரட்டை குடியுரிமை வேணும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து சிஏஏ விஷயத்துல முஸ்லீம்கள் இங்க இருந்து விளட்டப்பட்டால் மொத வந்து நிப்பன்றாருல ரட்டை குடியுரிமை விஷயத்துல நிப்பாரா நிக்க மாட்டாரா வந்து போராட்டத்துக்கு நிப்பாரா நிக்க அவருக்கு போராட்டம் குறிச்சிடுங்க சார் ரெட்டை குடிமை குடிமை உரிமையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பிஜேபி சம்மதிக்கு சார் இப்போ பிஜேபி தலைவர்கள்லாம் ரெட்டை குடிமறைக்கு எதிராக தேவை பேசிட்டு இருப்பாங்க அது அவங்க தலையெழுத்து கடமை பேசிட்டு போறாங்க ரெ ரெட்டை குடியுரிமையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி சம்மதிக்கிறாருங்க அந்த சம்மதிச்சு அதன் அடிப்படையில் மோடி கூட கூட்டணி போறது ஸ்டாலினா ரஜினியாங்கிறத அப்போ பார்க்கலாம் இருபத்தி நாலுல தான் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இப்போ இல்லை அதை அதற்கான ஆதாரம் அதற்கு அதை பெற்றுத்தர வேண்டிய இடத்துல தன்னுடைய மேனிஃபெஸ்டோ ரஜினிகாந்த் வைப்பாரா அது மேனிஃபெஸ்டோ வரும்போது பாத்துரலாம் பிரசாந்த் கிஷோர் நியமனம் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த பின்பு வெளிப்படையாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு அரசியல் அவரே பத்திரிக்கையாளர்கள் அழைத்து பேசுகிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டாரா ஒரு வேலை சிஏ விஷயத்தில் ஐம்பது அறுபது நாள் கழிச்சு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு காரணம் பிரசாந்த் கிஷோர் நியமனத்தை ஸ்டாலின் செய்ததனால் பிரசாந்த் கிஷோரே வந்துட்டார் ஸ்டாலின் வேலை செய்ய அப்படின்னு பயந்துட்டார் ஒரு வேலை நிச்சயமாக பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு வேல்யூ அடிஷன் தான் பிளஸ் பாயிண்ட் தான் அதில் எந்த இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்து நிறைய வெற்றிகளை பெற்றிருக்காரு அவரோட தோல்விகள் குறவு நிச்சயமாக பிரசாந்த் கிஷோரை பொறுத்தளவில் எனக்கு தெரிந்தவரை ரஜினி குரோட் புல்லர் அவர் குரோட் புல்லருக்கு தான் இதுவரை வெற்றி பிரச்சாரம் பண்ணி வெற்றியை பெற்றிருக்கிறாரு மோடி குரோட் புல்லர் ஜெகன் ரெட்டி குரோட் அமிர்த சிங் குரோட் புல்லர் ரஜினி ஒரு குரோட்புள்ளவையில் தான் பிரசாந்த் கிஷோர் வந்து ரஜினியை தான் அப்ரோச் பண்ணார் ஸ்டாலின் ஒன்று பெரிய குரோட் பில்லர் கூலிக்கு பணம் கொடுத்து ஸ்டாலின் கூட்டம் கொடுறாங்க அதாங்க உண்மை திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட கேளுங்க ரவீந்ததுரைசாமி சொல்லுவது உண்மையாக போய் அணி சுந்தர்ட்ட கேளுங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாட்டையும் கேளுங்க பைசா கொடுத்தா கூட்டம் கொடுறாங்க ரோட் பிள்ளைக்கு தான் பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணி வெற்றியை பெற்றிருக்காங்க ஸ்டாலினுக்கு ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய கிரோன் பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலினுக்கு ப்ளஸ் தான் இங்கே ஒன்று பிராமணர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது பிராமின் எதிர்ப்பு ஓட்டிங் பேட்டர்னே கிடையாது இது கூட இந்த திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட வந்து நான் வாதத்துக்கு வர தயாராக இருக்கிறேன் பிரசாந்த் கிஷோர் பிராமணர்றதுனால அவருக்கு திறமை குறைஞ்சிடாது என்ன ஜாதியானாலும் இருந்துட்டு போட்டு ஸ்டாலினுக்கு பிரசாந்த் கிஷோர் ப்ளஸ் தான் கொடுத்த காசுக்கு ப்ளஸ் தான் எல்லா விஷயத்துக்கும் தன்னுடைய ட்விட்டர் பதிவு மூலமாக எதிர்ப்பியோ இல்லை ஆதரவையோ தெரிவிக்கக்கூடியவர் கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பெரியாரிய வரலாறு பேசும்போது எதிர்ப்பு கிளம்பும் போது அதற்கான நிலைப்பாடை தெரிவிக்கலை கமலஹாசன் அதே போல் இப்போ சிஏஏவுக்கு ரஜினிகாந்த் ஆதரவு கொடுத்துருக்காரு இதற்கும் கமலஹாசன் பேசாமல் இருக்கார் அப்படின்னா ரஜினிகாந்தோடு இணைய கமல் விருப்பப்படுகிறாரா அது நடக்குமா இல்லை கமலஹாசனுக்கு வந்து மூணு பிளஸ் மூணு பிள்ளை ஏழு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கிறாரு க்ரோட் புல்லர் அவருக்குடைய எதிர்ப்பு ஓட்டு இல்லை இந்த ஓட்ட சீட்டாக மாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முடியும் அதுக்கு ரஜினி ஒரு ஆப்ஷன் ஸ்டாலின் ஒரு ஆப்ஷன் ஸ்டாலின் ஆப்ஷனையும் நான் ரூல் அவுட் பண்ணலை கமல்ஹாசன் நடவடிக்கையை பார்த்தா ரெண்டு ஆப்ஷனையும் கமல்ஹாசன் வச்சிருக்காரு மூப்பினார் இப்படி தான் பண்ணுவார் இவர் ராமதாஸ் இப்படி தான் பண்ணுவார் எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்க அதனால் மூணு புள்ளி ஏழு பிரசதிகிதம் வாக்கெடுத்த கமல்ஹாசனுக்கு அந்த ஓட்டை சீட் ஆகக்கூடிய உரிமை கிடையாது நம்ம நினச்ச நம்ம சொல்லக்கூடாது அதற்கான வேலைகளை அவர் ஈடுபடுவார் இல்லை கமலுடைய இந்த நிலைப்பாடு அமைதி எந்த மாதிரி அமைதி இது எப்படி ரஜினி ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டான்னா சரி ஸ்டாலின் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகாது சரி ஸ்டாலின் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டா ரஜினி ஆப்ஷன் ஓப்பன் எதிர்பார்க்கிறாரோ ரஜினி ஆப்ஷனை நிச்சயமாக ரஜினி ஆப்ஷன் ஓப்பனாக இருந்தாதான் ரஜினி ஆப்ஷனும் ஸ்டாலின் ஆப்ஷனோ கிடைக்கும் சரி இந்த சிஐஏ ஆதரவு ரஜினிகாந்த் கொடுத்த விஷயத்தில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ரஜினிகாந்த் புரிதலற்று பேசுறாருன்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிகர் அவர் அரசியல் ஒருட்ட அப்புறமா இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்போம் அவருக்கு தெரியாமல் பேசுறாரு அப்படின்றாரு எப்படி பார்க்குறீங்க ரஜினி அவங்களால தவிர்த்துட்டு போக முடியாது ரஜினியை பற்றி அவங்க எதாவது பேசி தான் ஆகணும் விஜயின் இந்த நடவடிக்கை இந்த விசாரணையை திரு விஜய் அவர்கள் எப்படி எடுத்துக்க போறாரு அடுத்த கட்டமா எப்படி இது ஒரு சாதாரண விசாரணை தான் வழக்கமான வருமான வரித்துறை விசாரணையை தான் விட்டுட்டு போறா இல்ல வந்து அரசியல் தாக்குதல் தான் அரசியல் சூழ்ச்சியால தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இதை வேற மாதிரி கையாள போறாரு நினைக்கிறேன் விஜய் வந்து இதுல தெளிவா பார்க்க வேண்டியது என்னன்னா பிஜேபி அரசாங்கத்துல விஜய்க்கு நடக்கக்கூடிய இந்த அந்த அவரை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தது வந்து அநீதி விஜய் வந்து அநீதி 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 அதெல்லாம் நம்ம அதில் நமக்கு நியாயமாகதுன்னு சொல்லக்கூடிய ஆள் அப்போது இவ்வளோ அநீதியை வந்து இன்றைக்கி நாராயணசாமி குரல் கொடுக்குறாரு கேரளாவிலேருந்து அது குரல் வருது இவர் அழகிரி காங்கிரஸ் தலைவர் குரல் கொடுக்குறாரு ஆனால் அதுக்கு வந்து திமுகலேருந்து குரல் வரலை அப்போது காங்கிரஸ் வந்து இன்னும் அசாண்டேட்டு திமுக நம்பி தான் இருக்குது அப்புறம் விஜய்க்கு இதில் ரோல் எடுக்க முடியும்னா ஒரே ஓபன் இருக்கிறது வந்து ரஜினி லீடர்ஷிப் மட்டும் நான் அப்படிதான் தான் அதுவும் வந்து ஒருகை आशा இல்ல ஒருகை ஆசை இல்ல ஒருகை ஒருகை ஓசை அதறੂੰ குடுக்கல கருத்தையும் தெரியும் ஒருகை ஓசை இல்லைன்னு தான் நான் சொல்றது அதுவும் ஒருகை ஓசை இல்ல அதுவும் அரசியல் ரீதியா வந்து நாளைக்கு அதுல போறதுக்கு வந்து விஜய்க்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் அது மட்டும் தான் இருக்குதுங்க சரி நீங்க வந்து இதுல விஜய் வந்து நிச்சயமா வந்து விஜய்க்கு வந்து மெர்சல் சர்க்கார் சீஃப் மினிஸ்டரை யாரை எங்கே வைக்கணும்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் எடுத்து பேசின பிகில் மூணு படமும் வந்து அவருக்கு சினிமா ரீதியாக வந்து லாபம் தான் தலைவா தலைவா படத்தை பெரிய நஷ்டத்தை ஜெயலலிதா ஏற்படுத்திட்டாங்க இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் வந்து விஜயை சார்ந்தவர்களுக்கு விஜய் உள்ள பற்றுதல் கூட்டிகிட்டு தான் இருக்கும் சரி அது விஜய்க்கு ஒரு பிளஸ் தான் பட் இதை எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு சப்போர்ட்டிங்காக காங்கிரஸ் தான் வந்திருக்குது அது எப்படி எதிர்கொள்ள போறாங்க நம்ம போக போக போதான் இல்லை நீங்க சொல்றத மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா நானும் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதாவது விஜய் வந்து ரஜினியை ஆதரிச்சாதான் இது வந்து இது வந்து அவர் அமைதிக்கு திரும்ப இந்த விசாரணை எல்லாம் வராது பாஜக அமைதி அமைதி அமைதியா விட்டுருவாங்க விஜய் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அரசியல் வந்து நம்ம அதை தான் சொல்ல வரீங்க சார் ரஜினியோட விஜய் சேர்ந்தா இதெல்லாம் நடக்காது இந்த விசாரணை நடக்காது பாஜக அமைதியா இருக்கும் அப்படின்ற அப்படிதான் எடுத்துக்க முடியுது இந்திரா காந்தி வந்து சஞ்சீவ் ரெட்டியை ப்ரொபோஸ் பண்ணாங்க விவிகிரிக்கு ஒர்க் பண்ணாங்க நாளைக்கு அந்த தேர்தல் களத்தில் வரும்போது எப்படி வரும் என்ன வரும் யார் யார் எங்கே நிற்பான்லாம் நம்ம இன்றைக்கே சொல்ல முடியாது அரசியல் வந்து கமலாபதி திருப்பாதி சொல்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மாற்றத்துக்கு உரியது விஜய்க்கு வந்து திமுக அதிமுக கதவுகள் அடைக்கப்பட்டுட்டு அன்றைக்கி ஒரே கதவு நாளைக்கு அரசியல் ரீதியாக ஓப்பன் ஆகணும்னா ரஜினிகாந்தாங்கிற அடிப்படையில் எஸ்ஏ சந்தர்சேகர் ஒரு திரைப்பட விழாவில் பேசியிருக்கிறாருங்கிறது உண்மை இதை மறைச்சி வச்சுட்டு தான் டிபேட் பண்ணுறீங்க பத்திரிகையில் எழுதுறீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க ரஜினியை கண்டு பயந்து அலறி இருக்கிறீங்கன்னு சரிப்பா நீங்க சந்தோஷமா பண்ணுங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போகும் ஓகே காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் சார் எல்லாத்தையும் மக்கள் ரொம்ப உற்று நோக்கி கொண்டுதான் ஏன்னா ஓட்டு போடுறது ஓட்டு போட்டு தீர்மானிக்க போறாங்க யார் வருவாங்கன்றத காலம் நிச்சயமாக வந்து ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்